ஹே காய்ஸ், லாஸ்ட் எபிசோடு எப்படி எண்ட் பண்ணாங்கன்னா, மூணு பேரும் எஸ்கேப் ஆகி போகிறாங்க. அப்போ மெய் தார்ட்ட சொல்கிறா, நான் ஃபோன்காக பழி வாங்கணும் அவங்களன்னு சொல்கிறா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம மியூ அவளோட அம்மாவை பார்க்க வந்திருக்கா. அவங்க யாரோ ஒரு பையன் கூட வராங்க. மியூக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவ சொல்றா, நான் பார்ல வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை எல்லாம் இப்படி பாழானதுக்கு நீ தான் காரணம்னு சொல்ல. அதுக்கு மியூ சொல்றா, இப்போ நீங்க என் மேல பழிய போடுறீங்களா? நீங்க தான் ஒரு கேடு கிட்ட ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, இதெல்லாம் தான் இதுக்கு காரணம்னு சொல்ல அவளோட அம்மா கோவப்பட்டு அவளை அடிக்கிறாங்க. அப்போ மியூ கோவத்தில் சொல்லிட்டு போகிறா, நான் இந்த உலகத்தில் எந்த ஆம்பளை துணையும் இல்லாமல் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு அவ கிளம்புறா. இப்போ அந்த மூணு பேரும் ஒரு ட்ரெஸ் ஷாப்பில் இருக்காங்க. மியூ வேணுன்னே ஒருத்தி மேலே இடிச்சிட்டு அவளோட மொபைலை திருடிடுறா. அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணுறா, நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட தங்கிக்கலாமான்னு கேட்க, அதுக்கு அவளோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான் போலீஸ் வந்துட்டு போனாங்க உன்னை தேடி, எல்லா பிரச்சனையும் முடிகிற வரைக்கும் நீங்கள் வராத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மியூக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எம்எல் அக்கறையே இல்லையான்னு அவள் கேட்க, அதுக்கு அவள் அம்மா, இந்த ட்ராமாலாம் நீ என்கிட்ட போடாத, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. நீயும் அவளை பார்த்துட்டான், உன்னோட ரத்தத்திலே திருட்டு இருக்கா அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கான் அவள்கிட்ட. மொபைல் நம்பரை வச்சு போலீஸ் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க, அதுக்கு மியூ கேட்குறா, ஓ நீ நிறைய படம் பார்ப்பியா அப்படின்னு அவ கேட்க, அப்போ ஷின்னும் சொல்கிறான், நீயோ சொல்கிறது கரெக்டு தான், இப்போ நம்மளை போலீஸும் தேடுறாங்கன்னு சொல்கிறான். அப்போ மியூ அந்த ஃபோனை நீயோட்டு கொடுக்குறா. ஷின்ட்ட சொல்கிறா, நீயோ பண்ண கேவலமான வேலை உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டே அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ மூணு பேரும் காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. தூரத்தில் போலீஸ் ஒவ்வொரு காரையாக செக் பண்ணிகிட்ருக்க, அப்போது நீயும் பயந்துட்டு போலீஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையும் சொல்ல, அதுக்கு மியூ கூலாக ஏதாவது பணத்தை கொடுன்னு சொல்கிறா. அப்போது நியூக்கு கடுப்பாகுது, நீ தான் மொத்த பணத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியே எடுக்காமன்னு சொல்கிறான். அதுக்கு மியூ கோவப்படுறா, என் மேலே பழி போடுற, ஒன்று மாதிரி தானே நானும் உயிர் பொழைச்சி வந்திருக்கேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்க, ஒருவேளை அவங்க நம்மளை தான் தேடிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஷின் சொல்கிறான். இப்போ என்ன பண்ண, காரை திருப்பவும் முடியாது அப்படின்னு அவங்க பயந்துட்டு இருக்கு. அப்போ ஷின் ஐடியா கொடுக்குறேங்கிற பேரில் சொல்கிறான், மியூவை வந்து கார் டிரைவ் பண்ணணுமா, ஷின்னும் நியோவும் பின்னால் ஒழிஞ்சுப்பாங்களாம் அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ மியூ சொல்கிறா, எனது நியோ எப்படி பின்னால் ஒழிஞ்சிக்க முடியும், இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு ஒன்று வேணால் பண்ணலாம், நான் வேணால் பின்னால் ஒழிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறா அவ. அப்போ பின்னால் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய திங்ஸாக இருக்குது. இப்போ மியூ ஒரு பிளான் பண்ணியிருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கா. இப்போ போலீஸ் கரெக்டாக அவங்க காரை ஸ்டாப் பண்ண ஷின் சொல்கிறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், அவளுக்கு வலி வந்துருச்சுன்னு சொல்கிறான். அப்போவும் அந்த போலீஸ் விடாமல் நான் அந்த காரை செக் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, அப்போ மியூ பயங்கரமாக கத்திட்டுருக்கா, என்னோடய குழந்தைங்கெல்லாம் பிறக்க வேணாம் அப்படின்லாம் கத்திட்டுருக்க, இன்னொரு போலீஸ் வந்து இவங்களை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் மூணு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜாலியாக கத்திட்டு இப்படி போயிட்டுருக்காங்க. இப்போ தேரையும் மேயும் காட்டுறாங்க. மேய் சொல்கிறா, என்னையும் நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, அதுக்கு தேர் சொல்கிறான், உன்னோட உலகம் வேற எங்களோட உலகம் வேற, இதெல்லாம் பசங்களால் தான் பண்ண முடியும்னு சொல்ல, அதுக்கு மேய் கேட்குறா, ஒருத்தரை கொல்றதுக்கு என்ன பாயாக தான் இருக்கணுமா, இதுக்கு எதுக்கு நீ பாய் கேர்ள்ன்னு சொல்லிகிட்ருக்க, நான் வருவேன்னு அவ சொல்ல, அதுக்கு தேர் சொல்கிறான், ஆப்போசிட்டில் ஒரு பாட்டில் வச்சுருக்கான், இதை நீ கரெக்டாக ஷூட் பண்ணிட்டேன்னா நீ என் கூட வரலான்னு சொல்ல, அப்போ மெய் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறா, அவளால் முடியலை. அதுக்கு தேர் சொல்கிறான், உனக்கு கண்ணியை எப்படி பிடிக்கணும்னு தெரியல, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்ல, அப்போ மெய் ட்ரை பண்ணுறா. அப்போ தேர் சொல்லி கொடுக்குறா, இப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னு அவள் மிஸ் பண்ண, அப்போ தேர் இன்னொரு தடவை ட்ரை பண்ணு, ஃபானை கொன்னவனை நினச்சிக்கோ அப்படின்னு அவன் சொல்ல, அப்போது கரெக்டாக அவள் ஷூட் பண்ணிடுறா. இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போவல்ல அப்படின்னு மெய் கேட்குறான். இப்போ மூணு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து அன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் பேர் கிக். நியூவும் மியூவும் வந்து ரூம் கேட்க, அப்போது அந்த ஓனர் சொல்கிறா, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, இல்லைனா என்ன மாதிரி சின்ன வயசுலே அம்மாவா ஆயிராதன்னு அவள் சொல்ல, அப்போ மியூ வந்து ரெண்டு ரூம் கேட்குறா. அப்போ ஓனர் கேட்குறா, என்னது ரெண்டா, நீங்கள் லவ்வர்ஸ் இல்லையான்னு கேட்க, அதுக்கு இல்லை, எங்கள் கூட இன்னொருத்தனும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீயும் சொல்கிறான், மியூவை நம்ம தனி ரூமில் விட்டுடலாம், நீயும் நானும் சேர்ந்து தங்கலாம் அப்படின்னு ஷின்ட்ட சொல்ல, அப்போ மியூ போயிட்டுருக்கா. அவளை திருப்பியும் கூப்பிடுறான், உனக்கு வேணும்னா நீயும் எங்கள் கூட தங்கிக்கலாம்,
மூணு பேராக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் டபுள் மீனிங்கில் சொல்ல, அப்போ மியோ மூணு பேரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஷின் சிரிச்சிட்ருக்கான். இப்போ மியோ அவளோட ரூமுக்கு வரா. அவளுக்கு பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருது. அவளோட அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவன் மோசமானவன். அவன் மியூட்டை கொஞ்சம் க்ளோஸாக மூவ் பண்ணுற மாதிரி அவன் யோசிச்சு பார்க்குறான். இப்போ நியோவும் ஷின்னும் ஒரு ரூமில் இருக்காங்க. நம்ம நியோ குளிச்சுட்டு சிங்கிளாக ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு வரான். நீ இப்போ குளிக்க போகலான்னு சொல்ல, அப்போ ஷின் பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நியோ கேட்குறான், உனக்கு எப்படி மியூவை தெரியும்னு கேட்க ஷின் சைலண்ட்டாக இருக்கான். அப்போ நியோ சொல்கிறான், சொல்லு நீ என்கிட்ட, உனக்கு ஞாபகம் இல்லையா நமக்குள்ளே நடந்தது அப்படின்னு கேட்க, ஏய் என்னடா நடந்துச்சு ரெண்டு பேருக்குள்ள? அப்போ ஷின் சிரிக்கிறான். அவன் சொல்கிறான், ஷின்னும் மியூவும் ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல அந்த மேட்ரு. அவன் சொல்ல அதுக்கு நியோ எக்ஸைட் ஆகுறான். அவன் பக்கத்தில் வந்து க்ளோஸாக உட்காந்துக்கிறான். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும், அப்போ தான் தெரியும் நமக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலன்னு. யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது நமக்கு இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு நியோ சொல்கிறான். நியோ ஒரு பைசெக்ஷுவல், அவனுக்கு கேர்ள் மேலே பாய் மேலே ரெண்டு பேர் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால அவன் இப்படி சொல்கிறான். இப்போ ஷின் சரி நான் குளிக்க போகிறேன்னு போக நியோ அவனை நிப்பாட்டுறான். என்னோட வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்னு அவன் ஷின்ட்ட கேட்குறான். இப்போ மியோவை காட்டுறாங்க. அவ ரூமை விட்டு வெளியில் வரா. அந்த ஓனர் லேடியும் அவளோட ஹஸ்பண்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண எனக்கு மணி வேணும்னு கேட்க, என்கிட்ட ஸ்கூல் ஃபீஸ்க்கு தான் மணி இருக்குன்னு அவள் சொல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் இல்லை. அப்போ மியோ அங்கே வந்துடுறா. அப்போது அந்த லேடி கேட்குறா, என்னாச்சு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்க. அப்போ மியூ சொல்கிறா, பீரியட்ஸ் ஆயிடுச்சு என்கிட்ட பேட் இல்லை வேணும்னு கேட்க அவள் அதை எடுக்க போகிறான். அப்போது அவளோட ஹஸ்பண்ட் அவள்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போகிறான். மியூக்கு அதை பார்க்க கோவம் வருது. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஓனர் கிக்கும் அவளோட பொண்ணும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அதை அவள் பார்த்துட்ருக்கா. அவளோட பொண்ணை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு அவள் கஷ்டப்படுறா. அதை அவள் யோசிச்சு பார்க்குறா. அவள் அம்மாவையும் யோசிச்சு பார்க்குறா, அவங்க எப்படி இவளை நடத்துகிறாங்கன்னு. அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஓனர் லேடி வராங்க. மியூ கேட்குறா, நீங்கள் எதுக்கு இன்னும் அவனை விட்டுட்டு போகாமல் இருக்கீங்கன்னு கேட்க, அப்போது அவள் அழ ஆரம்பிச்சிடுறா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன் இவனை மேரேஜ் பண்ணி, இப்போ குழந்தையும் ஆயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு அவள் சொல்ல, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறா, நம்மளை மாதிரி பொண்ணுங்க தனியாக வாழ கற்றுக்கணும், இந்த ஆண் வர்க்கத்தில் நிறைய பேர் நம்மளை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க, நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு கிக் சொல்றா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, உங்க அம்மா உன்னை நல்ல வளர்த்துருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு மியூ இல்லைன்னு சொல்றா. இதை பார்க்கறதுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு, இப்படி அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. இன்னமும் இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, நிறைய பொண்ணுங்க இதெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் எவ்வளோ நாளைக்கு தான் இதை தாங்கிட்டு இருக்கணும், நம்ம தான் போல்டாக நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நியோ கேட்குறான். மியூக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் வரா, வா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு அவளை கூப்பிடுறான். அவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான், நீ ஷின்ட்ட உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்குன்னு சொல்கிறான். வனிகா கூட ஒரு தப்பான கனெக்ஷன் வச்சுருந்தான்ல, அதை நீ சொல்லாததுக்கு அவன் தேங்க்ஸுன்னு சொல்ல, அப்போ மியூவும் தேங்க்ஸ் சொல்கிறா, அந்த கன்மெண்ட்டை இவ தான் ஃபானை கொண்டான்னு சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படின்னு அவளும் சொல்கிறா. அப்பாடா இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசியே நம்ம பார்க்குறோம். அப்போது நீயும் கேட்குறான், நீ அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், உனக்குள்ளேயும் இப்படி அன்பான ஒரு பக்கம் இருக்கா, உன்னோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நீயோ கேட்க, நியூக்கு கஷ்டமாக இருக்குத சொல்ல அவள் ஷேர் பண்ணுறா. அவள் அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் ரேப் பண்ணிட்டான்னு சொல்கிறாவ. அப்போது நியோக்கும் கஷ்டமாக இருக்குது. அவன் சாரின்னு சொல்கிறான், நான் அவங்ககிட்ட இதை கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் இப்போவும் கேர்ள்ஸ்க்கு நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, நம்ம தான் தைரியமாக இருந்து நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு வழியே இல்லை. அப்போ மியோ சொல்கிறா, அதெல்லாம் எப்போவோ நடந்து முடிஞ்ச விஷயம், உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, இந்த பிரெட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேடை கொடுக்குறா. ரெண்டு பேரும் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓனர் லேடிட்ட நீயோ அவனோட காருக்கு கேஸ் ஃபில் பண்ணணும்னு அமௌண்ட் கொடுத்துருக்கான். அப்போது அவள் அவளோட ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு கேஸ் ஃபில் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கா. அவன் ஃபில் பண்ணாமல் வந்துட்டான். அவன் அந்த பணத்தை நீ என்ன பண்ண குடிச்சியா அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டுட்ருக்க அவன் அடிக்க கை ஓங்குறான். இப்போது டிவியில் தானாவோட இன்டர்வியூ போயிட்டுருக்கு.
என்னோடய பையனை கடத்திட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அதை இந்த ஓனர் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்கான். கிக் ரொம்ப அழுதுட்ருக்கான். அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சிசர் எடுத்துகிட்டு அவனை குத்த வந்துட்ருக்க, அப்போது அவளோட ஹஸ்பண்ட் சொல்கிறான், நம்ம சீக்கிரமே பணக்காரங்களாக ஆக போகிறோம், அங்கே பாரு அப்படின்னு சொல்ல அவங்க மூணு பேர் ஃபோட்டோவும் டிவியில் காமிச்சிட்ருக்காங்க. இப்போ நியோவும் மியூவும் ரோட்ல நின்றுட்டு ஒவ்வொரு காரையாக நிப்பாட்டிட்டு இருக்காங்க, யாருமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் லேடி ஷின்ட்ட, வா நான் காஃபி போட்டு கொடுக்குறேன்னு அவ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ நீயும் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அந்த ஓனர் ஹஸ்பண்ட்டை கேட்குறான், நான் என்னோட காருக்கு கேஸ் ஃபில் பண்ண மணி கொடுத்துருந்தேன், அது என்ன ஆச்சுன்னு கேட்க அவளோட ஹஸ்பண்ட் சொல்கிறான், என்னோடய ஒய்ஃப் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டிவியில் இவங்களோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை பிடிச்சி தரவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு போடுறாங்க. அதை நீயும் பார்த்துட்டான். அவன் கன் எடுத்து ரெடியாக வச்சிட்ருக்கான். ஷின்னு அங்கே வந்துடுறான், ஒழுங்காக நீயும் வாழனா நான் நீயோவை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு மியூவை எங்கன்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் தேடிட்டுருக்கான். நம்ம மியூ ஆக்ஷனில் இறங்கிட்டா, ஒரு ஸ்ப்ரே அவன் மேலே அடித்து இப்போ கன்னை வாங்கிட்டா அவனோட கையையும் கட்டி போடுறா. அப்போ அவன் சொல்கிறான், நீ எப்படியும் மாட்டிடுவேன்னு சொல்ல மியூ சொல்கிறா, நான் மாட்டினாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் கையில் அவ்வளோ பணம் போகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவனோட ஒய்ஃப் கிக் அங்கே வந்துட்டா. அவன் சொல்கிறான், சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்ல அவள் ஓங்கி ஒரு அறை விடுறா அவனை, இது 10 வருஷம் உன் கூட இருந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த ஓனர் லேடி இவங்கள பற்றி நியூஸ் பார்த்ததும் மியூ ரூமுக்கு அவள் வந்திருக்கா, அவங்களோட ஃபோட்டோவை காட்டுறா. அவள் சொல்கிறா, நீ என்ன பண்ணனு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் உனக்கு உதவி செய்யணும்னா நீயும் எனக்கு உதவி செய்யணும்னு அவ சொல்ல, அப்போ மியூ கேட்குறா, நான் என்ன பண்ணணும்னு கேட்க அப்போ ஓனர் லேடி சொல்கிறா, நான் என்னோட ஹஸ்பண்டை கொல்லணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறா. அதுக்கு மியூ அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறா, கொல்றது எதுக்கும் தீர்வாகாது, நீயும் உன்னோட பொண்ணையும் கூட்டிட்டு நீ போயிருன்னு சொல்ல. அதுக்கு அவ சொல்றா, அது எனக்கு போதாதுன்னு சொல்றா. மியூ அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றா, என்ன நம்பு, உனக்கும் உன் பொண்ணுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு, நீ கெட்டவ கிடையாது அப்படின்னு மியூ சொல்றா. இப்போ கிக்கோட ஹஸ்பண்ட் சொல்றான், நான் உன்னோட புருஷன், நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றையான்னு கேட்க இவளுக்கு கோவம் வருது, அவனை அடிக்கிறா, நீலாம் என்ன புருஷன்டா அப்படின்னு அவ கேட்கறா. மியூட்ட சொல்றா, நீ ஓடிடு, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கு மியூ சொல்றா, இவனை இப்படியே விட்டுட்டு நீ உன்னோட பொண்ணை கூட்டிட்டு தயவு செஞ்சு ஓடிடுன்னு அவளை ஹக் பண்றா. இப்போ மியூ கிளம்பிடுறா, கிக் கையில தான் கன் இருக்கு. அப்போ அவன் கத்திட்டு இருக்கான், என்ன போக விடு, என்ன பண்ற நீ அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்க கிக் அவனை ஷூட் பண்ண போறா. இப்போ ஷின்னையும் நியோவையும் காட்டுறாங்க, ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் நியோ ஷின்ட்ட சாரி கேட்கறான், என்னாலதான் உனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, உன்னோட அப்பா எப்படியும் என்னை உயிரோட விடமாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு ஷின் சொல்கிறான், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும், நான் உன்னை சாக விடமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு நீயோ சொல்கிறான், மியூவை நீ பார்த்துக்கோ, அவளை அப்படியே விட்டுறாத, அவள் கெட்டவ கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம சிங்கப்பெண் வந்துட்டா, இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற, நான் இப்போ 2வது தடவை உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ மூணு பேரும் எஸ்கேப் ஆகிறாங்க, ஓடிட்டு இருக்காங்க, திடீர்னு கன் சவுண்டு கேட்குது. அப்போ மியூவுக்கு பயமாக இருக்கு, ஏதோ அந்த ஓனருக்கு ஆயிடுச்சு அப்படின்னு, நான் போகிறேன்னு சொல்கிறா. அப்போ நீயோ வேணான்னு சொல்கிறான். அவன் பேச்சை கேட்காம மியூ அங்கே போயிடுறா. அப்போ நீயோவும் வேற வழி இல்லாமல் ஷின்ட்டு சொல்கிறான், நீ போய் காருக்கு கேஸ் கிடைக்குதான்னு பார்த்து வை, நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு நீயோவும் போகிறான். அப்போ மியூ வந்து பார்க்குறா அவள் ஹஸ்பண்டை கிக் கொண்டுட்டா. இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறா, ஒரு பொண்ணும் 2 பையனும் என்னோட ஹஸ்பண்டை கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறா. அடி பாவி, இவங்க மேலே இப்போ இன்னொரு பழியும் வந்துருச்சா. அப்போ மியூவுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ எதுக்கு அவனை கொன்னன்னு கேட்குறா. அதுக்கு அவ சொல்கிறா, நீ தானே சொன்ன நம்மளை மாதிரி பொண்ணுங்க தனியாக வாழ கற்றுக்கணும், இந்த மாதிரி மோசமான ஆம்பளைங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு அவ சொல்கிறா. இவ பண்ணது ரொம்ப தப்பு தான், இவனை மாதிரி மோசமான ஆட்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கலாம், ஆனால் இவ்வளோ நாள் இவ கொடுமையை அனுபவிச்சதுக்கு அவ பழி வாங்கணும், உன்னை கொல்லணும்னு நினச்சிருக்கா. நியோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு நியோ வந்துடா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ மூணு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. நியோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் அழுதுட்ருக்கா. இப்போ ஒரு காரில் தாரும் மேயும் வந்துட்டுருக்காங்க இவங்களை கொல்றதுக்கு. தார் கேட்குறான், நீ நிஜமாவே என் கூட வரப்போறியா,
ஒரு தடவை வந்துட்டேன்னா இனிமேல் ரிட்டர்னே கிடையாதுன்னு சொல்ல மெய் சொல்கிறா, ஆமாம் நான் உன் கூட வரேன்னு அவள் சொல்கிறா. இப்போ நியோ காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் சுசுக்காக. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான், வணிகா ஒரு செயின் கொடுத்தாள்ல, அதில் ஒரு பென்ட்ரைவ் இருந்தது. அவள் சொல்லியிருக்கா இதில் இருக்கிற விஷயம்தான் தானாக நம்மள்கிட்ட நெருங்காமல் நம்மளை காப்பாற்றும்னு அவள் சொல்லியிருக்கா. அப்போ நீயும் அதை தேடி அந்த செயினை எடுத்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். இப்படியே இந்த எபிசோடை என் பண்ணிடுறாங்க.